அண்மை செய்தி வரும் 16ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், எந்தெந்த பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு பயணம் செல்லக்கூடிய தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எந்த வகையிலும் நம்மளுடைய பக்தர்கள் எவரும் சிரமப்படாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் அரசு விரைவு போக்குவரத்தின் கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான சிறப்பு பேருந்து என்பது 16ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தொடங்கப்பட்டு ஜனவரி 16ஆம் தேதி வரையிலும் இந்த சிறப்பு பேருந்து என்பது இயக்கப்படும் என தற்போது தமிழக அரசு சார்பில் போக்குவரத்து கழகம் சார்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பம்பை நிலக்கல் ஆகிய இரண்டு பேருந்து நிலையங்களிலும் நம்ம தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகள் என்பது நிறுத்தப்படும். அந்த வகையில் 16ஆம் தேதி சிறப்பு பேருந்து செல்லப்படும் என்றும், அதே போல சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களில் இருந்து பம்பைக்கு நேரடியாக அந்த சிறப்பு பேருந்து என்பது செயல்படும் என்று தற்போது அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 27/12/2023 முதல் 30/12/2023 மாலை 5 மணி வரை தான் நடை சாத்தப்படுவதால் அதற்குள்ளாகவே இந்த சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு சார்பிலும் அதே போல போக்குவரத்து கழகம் சார்பிலும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.